हेलो एवरीवन, विश यू ऑल अ वेरी हैप्पी दशहरा। दशहरा और नवरात्रि इज़ द मोस्ट वाइब्रेंट फेस्टिवल एंड इज सेलिब्रेटेड इन डिफरेंट वेज अक्रॉस अवर कंट्री, बट एट द कोर ऑफ देम ऑल लाइज द सेम, सेलिब्रेटिंग द विक्ट्री ऑफ गुड ओवर ईविल। इन सम पार्ट्स इट इज़ सेलिब्रेटेड एज द विक्ट्री ऑफ गॉडेस महिषासुर मर्दिनी ओवर द डेमन महिषन, वाइल इन अदर पार्ट्स इट इज़ फॉर द विक्ट्री ऑफ लॉर्ड रामा ओवर रावणा। दुर्गा पूजा इन कोलकाता, दांडिया ऑफ गुजरात एंड महाराष्ट्र, गोलू ऑफ तमिलनाडु, मैसूरू दसरा, दिल्ली दसरा, पंजाब एंड कुल्लू दसरा आर सम ऑफ द फेमस वंस टू नेम। कम लेट अस सी हाउ इट इज सेलिब्रेटेड इन अ कलरफुल वे इन तमिलनाडु। सरसी जनाब सोदरी शंकरी पाही माम, सरसी जनाब सोदरी शंकरी पाही माम, सरसी जनाब सोदरी वरदाबय कर कमले, वरदाबय कर कमले चरणागत वसले, सरसी जनाब सोदरी शंकरी पाही माम, सरसी जनाब सोदरी। வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் அதை சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் நவராத்திரி விழா துர்கா பூஜாவாக கொண்டாடப்படுகிறது. துர்கை அம்மன் தன்னுடைய குழந்தைகளான லக்ஷ்மி சரஸ்வதி பிள்ளையார் முருகரோட இமயமலையிலிருந்து தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வெற்றியை கொண்டாடுவதற்காக வர மாதிரியான ஒரு ஐதீகம். அவளோடு சேர்ந்து அந்த ஊர் ஜனங்களும் அவளுடைய வெற்றியை பிரமாதமாக ரொம்ப சந்தோஷமாகவும் உல்லாசமாகவும் கொண்டாடுறாங்க. கல்கத்தாவில் எல்லாருமே போய் இந்த பந்தல்ஸ் கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக டான்ஸ் பாட்டு மற்றும் நிறைய கேளிக்கைகளோட ரொம்ப உல்லாசமாக அவங்க கொண்டாடுறத கண்டிப்பாக எல்லாரும் போய் பார்க்கணும். தமிழ்நாட்டில் நவராத்திரி குழுவாக கொண்டாடப்படுகிறது. படிகளில் பொம்மைகளை அடுக்கி விட்டு எல்லாரும் விதவிதமாக அழகாக பண்ணுவாங்க. 3, 5, 7, 9 கணக்கில் படிகளை அமைப்பாங்க. சவுத் ஃபேசிங் தவிர எல்லா டைரக்ஷன்ஸ்லையும் குழு அமைப்பாங்க. நவராத்திரி தமிழ்நாட்டில் மகாலய அமாவாசையிலேருந்து ஆரம்பமாகுது. அன்னைக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி குழுலாம் அடுக்கி வச்சுருவாங்க. மறுநாள்லேருந்து பண்டிகையோடையது ஆரம்பமாகுது. முதல் 3 நம்ம துர்காவை கொண்டாடுறோம். அடுத்த 3 லக்ஷ்மி தேவியை பூஜை பண்ணுறோம். 3வது 3 நம்ம சரஸ்வதியை கொண்டாடுறோம். சரஸ்வதி பூஜையும் நம்ம ஆயுத பூஜையும் நம்ம அதை சொல்கிறோம். ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் எல்லோராலையும் கொண்டாடப்படுகிறது. குரு வைக்காதவங்க கூட அதை கொண்டாடுறோம். சரஸ்வதி பூஜையை நம்ம மகாநவமி என்ன சொல்கிறோம். நம்ம அன்னைக்கு சரஸ்வதியோட பொம்மையை கீழே பலகையில் வச்சு சுற்றி புஸ்தகங்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இதையெல்லாம் வச்சு நம்ம பூஜை பண்ணுறோம். அன்னைக்கு அதே நாளை நம்ம ஆயுத பூஜையினும் கொண்டாடுறோம். அன்னைக்கு நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற மெஷின்ஸ், டூல்ஸ் மற்றும் நம்மளோட வெஹிக்கிள், கார், பைக் எல்லாத்தையும் நம்ம அன்னைக்கு அதுக்கெல்லாம் பூஜை பண்ணுவோம். நவராத்திரியோட 10வது நம்ம விஜயதசமியாக கொண்டாடுறோம். அன்னைக்கு அது வெற்றி திருநாளாக கருதப்படுகிறது. மக்கள் எல்லாரும் தங்களுடைய புது வெஞ்சர்ஸ் இல்லை கடைகள் திறக்கிறது, அக்கௌண்ட்ஸ் புதுசாக ஓப்பன் பண்ணுறது, குழந்தைகளுக்கு பாட்டு, நடனம் மற்றும் ஆர்ட் ஃபார்ம் எதுவாக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கறது ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பண்ணுறாங்க. ஏன்னா அன்னி தினத்தில் பண்ணுற எந்த காரியமும் சக்ஸஸ்ஃபுல்லாக வருங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை. ஸோ அன்னைக்கு வெற்றி விஜயான வெற்றி விஜயதசமி 10வது அந்த வெற்றி ஏற்பட்டதுனால நாம் அதை பிரமாதமாக நம்ம செலிப்ரேட் பண்ணோம். தமிழ்நாட்டில் ரொம்ப பேருக்கு குலசேகரப்பட்டினம்ங்கிற ஊரை பற்றி தெரியாது. ஆக்சுவலாக மைசூர் தசராவுக்கு அடுத்தபடியாக குலசேகரப்பட்டினத்தில் கொண்டாடப்படுற தசரா ரொம்பவும் பிரபலமானது. அங்கே வந்து லட்சக்கணக்கான மக்கள் அந்த விழாவை பார்க்கறதுக்கு அங்கே கூடுவாங்க. மேலும் அவங்க வந்து கடவுளர்களைப் போல கணேசா, கிருஷ்ணா, முருகா அந்த மாதிரி வேஷங்கள்லாம் போட்டுட்டு அங்கே உள்ள முத்தாரம்மன் அந்த அம்மன் கோவிலில் அங்கே அவங்க பூஜையெல்லாம் பண்ணி ரொம்ப பிரமாதமாக கொண்டாடுவாங்க. 10வது விஜயதசமி அன்னைக்கு எல்லாரும் கடற்கரைக்கு போய்
முத்தாரம்மனோடு சேர்ந்து அந்த விழாவை முடிச்சு திரும்ப அவங்கவுங்க ஊருக்கு போவாங்க. இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு விழாவாகும். லைஃப் டைமில் எல்லாரும் ஒரு தடவை குலசேகரம் பட்டணம் போய் இது வந்து இந்த ஊர் வந்து திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கு. எல்லாரும் அங்கே போய் ஒரு தடவை அதை பார்க்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். If you go to some big temples, right, they really keep a big golu with a large number of steps and romba agallama irukum nammala adha paathe mudikka mudiyadhu and it will be very interesting and relaxing to see that. So even if you don't keep golu, I would say please have the habit of going to your friend's place who have kept golu or to temples where you can see all this colorful dolls and even innovative themes. It is very relaxing for the mind and refreshing. Happy Golu to you all once again and stay safe. Thank you all very much.